الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله، أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, வாசத்திற்குரிய சகோதரர்களே, அரபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நிறைவான முழுமையான மார்க்கத்தை நமக்கு வழங்கியுள்ளார். இந்த கடைசி காலத்தில் வாழுகிற உம்மத்தாகிய நமக்கு ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா செய்த பேருபகாரங்கள் ஏராளமாக இருக்கின்றது. அதில் நாம் எளிதாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நியமத் என்னவென்றால், நாம் செய்கிற செயல்கள் அமல்கள் மிக குறைவு, ஆனால் அதன் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கிற பலன்கள் மிக அதிகம். மற்ற உம்மத்துகளுக்கு வழங்கப்படாத ஒரு விஷயம், நாம் செய்யக்கூடிய அமல்கள் மிக குறைவாக இருக்கும். காரணம், நமக்கு அல்லாஹ் வழங்கியுள்ள ஆயுள் குறைவு, நமக்கு அல்லாஹ் வழங்கியுள்ள இபாதத்துகள் வெளிப்படையில் பார்த்தால், மற்ற உம்மத்துகளோடு கம்பேர் செய்து பார்த்தால் மிக குறைவு. ஆனால் மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிற போது மற்ற எல்லா உம்மத்துகளை காட்டிலும் அதிக நன்மைகளை கொண்டவர்களாக நிற்போம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மற்ற உம்மத்துகள் எல்லாம் தங்களுடைய நபிமார்களிடத்தில் கேட்பார்களாம், நாமெல்லாம் பல நூறு ஆண்டுகள் அமல் செய்து வந்திருக்கிறோம், இந்த மக்கள் குறைந்த காலம் வாழ்ந்து குறைந்த அமல்கள் செய்ததாக பதிவு பேசுகிறது, ஆனால் தவாமுகள் மாத்திரம் நிறைய கிடைக்கிறது எப்படி என்று சந்தேகம் வினவுவார்கள் என்றெல்லாம் நம் ஹதீஸினுடைய அந்த நூல்களில் பார்க்க முடிகிறது. இஸ்லாமிய பெரியவர்களே, இந்த விஷயம் நமக்கு எப்படி கிடைத்தது? ஒரு குறைந்த அமலிலே, ஒரு சாதாரணமான அமலிலே நிறைய சவாபுகள் நமக்கு எப்படி கிடைத்தது என்று பார்த்தால், அல்லாஹ் நமக்கு வழங்கி உள்ள ஒரு வாக்கியம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற அந்த ஆயத், அதை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு வழங்கியுள்ளான். இதற்கு முன்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வாசகத்தை பயன்படுத்தினார்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்யக்கூடிய ஆயத், இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்கீஸ் ராணிக்கு எழுதிய அந்த கடிதத்தில் அவர்கள் இப்படித்தான் தொடங்கினார்கள். ஃப்ரம் சுலைமான், இன்னஹு மின் சுலைமான் என்று சொன்னால் இந்த கடிதம் சுலைமானிடத்திலிருந்து வருகிறது. ஃப்ரம் மட்டும் நாம கூட நீங்க பார்த்திருப்பீங்க, நாம வந்து நம்முடைய கடிதத்துல நம்முடைய மனுவில முதல்ல ஃப்ரம் தான் எழுதுவோம், அப்புறம் தான் டூ எழுதுவோம். டூ முதல்ல எழுதக்கூடாது. ஃப்ரம், எங்கிருந்து இந்த கடிதம் போகிறது? குர்ஆன் பேசுகிறது, இன்னஹு மின் சுலைமான், இந்த கடிதம் சுலைமானிடத்திலிருந்து வருகிறது. அதுவும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற அந்த அருள் வசனத்தோடு வருகிறது. இஸ்லாமிய பெரியவர்களே, இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இந்த உம்மத்திற்கு குர்ஆனில் அல்லாஹ் இறக்கி தந்துள்ளார். தஃப்ஸீர் இப்னு கஸீரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற வசனத்தை கொண்டு ஜிப்ரீல் இறங்கிய போது உலகத்தின் பல படைப்பினங்கள் பல செயல்பாடுகள் கொஞ்ச நேரம் அப்படி ஸ்தம்பித்து நின்றதாம். காற்று அசையாமல் நின்றது, கடல் அலையடிக்காமல் கொஞ்சம் அப்படியே மௌனம் காத்தது, ஒவ்வொன்றும் வானங்கள் பூமியும் கொஞ்ச நேரம் அப்படியே நின்றது. அல்லாஹு தஆலா இதை இறக்கினான். இறக்கிய பின்பு அல்லாஹு சொன்னதாக ஹதீஸ் குதுசியில் வருகிறது. ரப்பல் ஆலமீன் அல்லாஹு சொன்னான், என்னுடைய இந்த இஸ்மை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற இந்த வசனத்தை யார் ஓதுவாரோ கண்டிப்பாக அவருடைய அந்த காரியத்தில் நான் பரக்கத்து செய்வேன் என்று அல்லாஹ் சொன்னதாக தஃப்ஸீர் இப்னு கஸீரில் பதிவு செய்யப்பட்டது. இஸ்லாமிய பெரியவர்களே, இந்த உலகத்தில் நாம் பிஸ்மில்லாஹுவின் மூலமாக அடையக்கூடிய நன்மை என்ன? மறு உலகத்தில் நாம் பிஸ்மில்லாஹுவின் மூலமாக அடையக்கூடிய நன்மை என்ன? இஸ்லாமிய பெரியவர்களே, சையதி இஸ்மாயில் ஹக்கி ரஹிமஹுல்லா என்கிற ஒரு பெரியார் கூறுகிறார், அல்லாஹுவின் திருநாமங்கள் மொத்தம் 3000 உண்டாம். அல்லாஹுவின் திருநாமங்கள் மொத்தம் 3000 இருக்கிறது. அதில் 1000 அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு மாத்திரம் கற்றுக் கொடுத்தான்,
இன்னொரு 1000 அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு மாத்திரம் கற்றுக் கொடுத்தா, இன்னொரு 300 அல்லாஹு தஆலா தௌராத்தில் இறக்கினான், மற்றொரு 300 அல்லாஹு தஆலா ஜபூரில் இறக்கினான், இன்னும் ஒரு 300 ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இன்ஜீலில் இறக்கினான். 99 பெயர்களை அல்லாஹு நமக்கு குர்ஆனின் வழியாக இந்த உம்மத்திற்கு இறக்கினான். 2999 ஆகிவிட்டது. ஒரே ஒரு இஸ்மை அல்லாஹு தனக்கு மாத்திரம் வைத்துக் கொண்டார். அந்த இஸ்மை அல்லாஹு தஆலா பிஸ்மில்லாஹுவிலே கோர்த்தார். அதுதான் அல்லாஹு என்கிற அந்த இஸ்ம், அந்த பெயர். இப்படி ஒரு மனிதர் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று ஓதிவிட்டால், கிட்டத்தட்ட அந்த 3000 அல்லாஹுவின் திருநாமங்களையும் ஓதி நன்மையை அடைகிறார் என்று நமக்கு சொல்லித் தருகிறார். இஸ்லாமிய பெரியவர்களை பாருங்களே, நாம் இந்த உலகத்தில் நம்முடைய திக்கிலே, நம்முடைய வார்த்தைகளில் நாம் அல்லாஹ் என்கிற வார்த்தையை சேர்த்தாலோ, அர் ரஹ்மான் என்கிற வார்த்தையை சேர்க்கிற போது, அர் ரஹீம் என்கிற வார்த்தையை சேர்க்கிற போது, நமக்கு அல்லாஹுவின் அத்துணை திருநாமங்களை ஓதிய நன்மைகள் கிடைக்கிறது. பெரியது ஒரு வார்த்தை, ஆனால் இந்த உலகத்தில் அதற்கான நன்மைகள் ஏராளம். சரி, நாம் உலக நடைமுறை விஷயங்களுக்கு வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திற்கு முன்பும் பிஸ்மில்லாஹை நமக்கு கற்றுத்தந்தார்கள். பொது செய்வதற்கு முன்பு பிஸ்மில்லாக சொல்லுங்கள், சாப்பிடுவதற்கு முன்பு பிஸ்மில்லாக சொல்லுங்கள், சாப்பிட மறந்தாலும் இடையில் ஞாபகம் வந்தால் பிஸ்மில்லாக சொல்லுங்கள், மலம் ஜலம் கழிக்க போகும் முன்பு பிஸ்மில்லாக என்று சொல்லுங்கள், உடையை உடுத்துகிற போது பிஸ்மில்லா சொல்லுங்கள், உடையை தன்னை விட்டு நீக்குகிற போது பிஸ்மில்லா சொல்லுங்கள். என்ன காரணம்? ஒவ்வொரு இடத்திலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நமக்கு 2 விஷயங்களை வைத்திருக்கிறான். ஒன்று, நாம் உண்ணுகிற அந்த உணவிலே, நாம் உடுத்துகிற அந்த உடையிலே அல்லாஹு பரக்கத்தை தருவதோடு ஷைத்தானை விட்டும் அல்லாஹு நமக்கு பாதுகாப்பு தருகிறான். பரக்கத்தை எப்படி கிடைக்கிறது? ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்களோடு அமர்ந்து ஒரு உணவை உண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி அவர்கள் சஹாபிகளோடு அமர்ந்து ஒரு வந்தது குறைவான அளவில் உண்டான ஒரு ஒரு விருந்து, ஒரு உணவு, அதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு கிராமவாசி ஒருவர் வேக வேகமாக வந்தார். வந்தவர் கொஞ்ச நேரம் அந்த சகனில் அமர்ந்து அவ்வளவு சாப்பாடையும் அவர் சாப்பிட்டு விட்டார். ஒரு தனி நபராக 3 பேர் 4 பேர் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற அந்த உணவை திடீரென்று உள்ளே புகுந்த ஒருவர் அவ்வளவையும் வேக வேகமாக சாப்பிட்டு முடித்து விட்டார். அவர் நம்சல்லாஹு சொன்னாங்க, இவர் மாத்திரம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதிவிட்டு சாப்பிட அமர்ந்திருந்தால் நம் எல்லோருக்கும் இந்த சாப்பாடு என்பது நமக்கு போதுமானதாக ஆகும். அப்ப அந்த 10th போனதற்கு காரணம் அவர் பிஸ்மில்லாக சொல்லாமல் உண்டார். மற்றொரு சஹாபி ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்கள் ஒரு முறை நாயகமுத்துல்லாஹ் உணவிலே அமர்ந்திருந்தோம். அப்பொழுது ஒருவர் வேக வேகமாக வந்தார். யாரோ அவரை துரத்துவது போல, யாரோ அவரை வேகமாக தள்ளி விடுவது போல வந்தார். உணவிலே கை வைக்க போனார். நபி அவர்கள் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினார்கள். பிறகு இன்னொரு பெண்மை, ஒரு சிறுமி வந்தார், ஒரு சிறுமி வந்தார், அவளும் வேகமாக உணவிலே கை வைக்க போனார். நபிகள் நாயகம் அந்த குழந்தையின், அந்த சிறுமியின் கையையும் தடுத்து நிறுத்தினார்கள். சஹாபாக்களிடத்தில் சொல்லுகிறார்கள், இந்த இரண்டு பேருமே ஷைத்தானால் அனுப்பப்பட்ட நபர்கள், நம்முடைய உணவிலே பரக்கத்தை நீக்குவதற்காக அனுப்பப்பட்டவர்கள். அதனால் அவருடைய கைகளை நான் தடுத்து நிறுத்தினேன். அப்ப என்ன நமக்கு விளங்குகிறது? நம்முடைய உணவு, அந்த உணவிலே ஷைத்தானுக்கு பங்கு போகாமல் இருக்க நமக்கு மத்தியில் நாம பங்கிட்டுக் கொள்ளலாம். சக மனிதர்களுக்கு மத்தியில பங்கிட்டால் அதற்கு நன்மை உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவை 4 பேருக்கு கொடுத்து சாப்பிடுவதற்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஷைத்தானுடைய கை அதிலே விழுமானால் நமக்கு அதன் மூலமாக கிடைக்கிற சக்திகளும் கிடைக்காமல் போகும், அந்த உணவிலே பரக்கத்துகளும் இல்லாமல். ஒரு பிஸ்மில்லாஹை கொண்டு அல்லாஹ் உணவில் பரக்கத்தை வைத்துள்ளால், ஒவ்வொன்றிலே பிஸ்மில்லாஹுவிலே 19 எழுத்துகள் உண்டு. அந்த 19 எழுத்துகளை நாம் ஓதி வந்தால் பிஸ்மில்லாஹுவை எல்லா இடங்களிலும் சொல்லி வருகிற போது அதன் மூலமாக நாளை மறுமையிலும் கூட மிகப்பெரிய சவாபுகள் உண்டு. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு வழங்கிய இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை சகல காரியங்களிலும் முன்பும் நாம் அதை ஓதி அதனுடைய நன்மைகளை பரக்கத்துகளை பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.